வணக்கம். இன்றைய பங்கு சந்தை நிலவரம். நேத்திக்கு நிப்டி ஃபியூச்சர்ஸ் பாத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாக்க ஒரு 467 புள்ளிகள் வந்து கேப் டவுன்ல ஓப்பன் ஆயிட்டு, அதாவது 16,600 என்ற புள்ளிகள் ஓப்பன் ஆயிட்டு 16,764 என்ற புள்ளிகள் வரைக்கும் உயர்ந்து மீண்டும் மிகப்பெரிய சரிவை சந்திச்சு 16,230 என்ற புள்ளிகளை தொட்டுட்டு மேலும் வந்து 20 புள்ளிகள் மட்டுமே ஏற்றம் கண்டு 16,250 என்ற புள்ளிகள்ல முடிவடைந்திருக்கு. அதாவது முந்தைய ட்ரேடிங் செஷன்ல கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட 831 புள்ளிகள் வந்து இறக்கம் கண்டு ட்ரேட் ஆகி முடிவடைந்திருக்கு. பேங்க் நிப்டி ஃபியூச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 1,200 புள்ளிகள் வந்து கேப் டவுன்ல ஓபன் ஆயிட்டு அது முடிவடைந்தது பாத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா 35,230 என்ற புள்ளிகள்ல முடிவடைந்தது. கிட்டத்தட்ட 2,200 புள்ளிகள் வந்து இறக்கம் கண்டு ட்ரேட் ஆகி முடிவடைந்திருக்கு. இது எதன் காரணமாக அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னாக்க ரஷ்யா உக்ரைன் போர் மூண்டதின் காரணமாக இந்தியன் பங்கு சந்தை வந்து ஒரு மிகப்பெரிய சரிவை நேற்று சந்திச்சிருக்குது. நிப்டி ஃபிப்டி ஷேர்ஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு பங்குகள் கூட ஏறவில்லை. இறங்கிய பங்குகள் வந்து பாத்தீங்கன்னா 50 பங்குகளும் இறங்கிவிட்டது. இதுல முக்கியமாக வந்து அதிக வந்து நசத்தை கண்டது எதுனா டாடா மோட்டார்ஸ் 10.71%, இண்டஸ் இண்ட் பேங்க் 8.45%, யூபிஎல் 8.28%, கிராசிம் 7.83%, ஜேஎஸ்டபிள்யூ 7.27% இறக்கம் கண்டு ட்ரேட் ஆகி முடிவடைந்திருக்கின்றன. நேற்றுக்கு அமெரிக்கன் பங்கு சந்தையை பார்த்தீங்க அப்படின்னாக்க டவு ஜோன்ஸ் வந்து ஒரு கிட்டத்தட்ட 92 புள்ளிகள் உயர்ந்து, அதாவது 0.28% உயர்ந்து ட்ரேட் ஆகி முடிவடைந்திருக்குது. நாஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா 436 புள்ளிகள் உயர்ந்து, அதாவது 3.34% உயர்ந்து ட்ரேட் ஆகி முடிவடைந்திருக்குது. ஹாங்ஸாக் மார்க்கெட் வந்து தற்போதைய நிலவரப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 249 புள்ளிகள் வந்து உயர்ந்து, அதாவது 1.10% உயர்ந்த ட்ரேட் ஆகி முடிவு ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. சைனா வந்து பார்த்தீங்கன்னா 76 புள்ளிகள், அதாவது 0.95% வந்து ஏற்றம் கண்டு ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. நமது எஜெக்ஸ் நிப்டி தற்போதைய நிலவரப்படி கிட்டத்தட்ட ஒரு 265 புள்ளிகள் வந்து ஏற்றம் கண்டு ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இதையெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது இன்றைய மார்க்கெட் வந்து ஒரு ஏற்றம் காண்பதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கிறது. அதாவது நிப்டி 50 ஷேர்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 250 புள்ளிகள் வந்து கேப் அப்ல ஓபன் ஆயிட்டு திரும்ப மேலே செல்வதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. 100 அல்லது 120 புள்ளிகள் மேலே செல்வதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கிறது. ஒருவேளை மேலே சென்று விட்டு கீழே திரும்பும்போது ஒரு 100 புள்ளிகள் வரை கீழே திரும்புவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி பேங்க் நிப்டி ஃபியூச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 750 இருந்து 800 புள்ளிகள் வந்து கேப் அப்ல ஓபன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. திரும்ப மீண்டும் மேலே செல்லும் பொழுது ஒரு 400 இருந்து 500 புள்ளிகள் வரை மேலே செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அங்கிருந்து திரும்பும் பொழுது 300 இருந்து 400 புள்ளிகள் கீழே திரும்புவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. நன்றி, வணக்கம்.